சபையில பாத்து பேசுங்க ஓகேவா? நோ நோ, சரியா சரியா சரியா, இப்பதான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஆட்டம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. என் வித்தையை காட்ட வேண்டிய நேரம் என்ன பேசுகிறாய்? அடிக்காதீர்கள், எதை இப்ப காட்ட போகிறாய்? சகோதரரே, உங்களது குரல் தீனை வாசிக்கிறது. ஏன் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்? மொரட்டு மாடு என்பவர் தான் இவ்வாறு சரியாக இல்லை. சீக்கிரமாக அவங்க அவங்க வேலையை பார்த்தால் நல்லாக இருக்கும். அவ அவ வேலையை பார்த்தா அவ அவ நல்லா இருக்கும். அவ அவ வேலையை பாருங்கப்பா. மனோஜ் ஒருவருடன் அறைக்குள் சென்று ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். பாத்திப்பியா நீ அத? ஏதோ சத்தம் வேற வருகின்றது. ஒரு ஒலியா? ஒலி ஒலி கேட்கிறது. இல்ல, யாராச்சும் போய் முடிச்சிட்டீங்களா? அவர் அது என்று சொல்லிவிட்டார் ஆங்கிலத்தில். அவரும் அவரே இவரே ஆங்கிலம் தான் வரவில்லை என்று பார்த்தால் தமிழும் வரவில்லை. எதுவுமே வரவில்லை. தெண்டத்துக்கு என்றிருக்கிறோம். ஐயோ ஐயோ, வெளிச்சத்தை என்ன பேசுகிறார்? விளக்கி அணைத்து விட்டு யாரும் எதுவும் செஞ்சிடாம அவர் வந்ததிலிருந்து ஏன் மனோஜ் மனோஜ் என்கிறார்? அவர் மேல் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் முட்டா கொலகாரன் உள்ளே இருக்கிறான் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் துடைப்பவனும் உள்ளே இருக்கிறான். அவசரை பொத்தனை அழுத்தி ஆராய்ச்சி செய்வோமா? நான் பேசுகிறேன், ஒரு நிமிஷம் பேசுங்கள். ப்ரோ, கடவுள் இங்கிலீஷ் நான் பார்த்தேன் பேசிவிட்டார். அவரே ப்ரோ விஜய் அண்ணா தரையை துடைத்துக் கொண்டிருந்தார். புனத்தின் தரையை நான் துடைக்கவில்லை. யார் கொலை செய்தது? நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். அவர் அவர் பக்கத்தில் இருந்தவர் ஆனந்த் ஆனந்த் இரண்டும் தொடர்புடையவர்கள். அண்ணா இருங்கள், அண்ணா இருங்கள், இருங்கள், சொல்லுங்கள். கண் ஐயோ பரமடிக்குதா? அவர் நம்மில் சுத்துகிறது. ஆனா நான் சொல்கிறேன், ஆனந்த் குத்த விஜய் தொடைக்க கட்டுப்படுத்தி விட்டார்கள். ஆமா ஆமா, அண்ணா என்னை கட்டுப்படுத்தி விட்டார்கள். அண்ணா இருங்கள், இல்லை இல்லை இல்லை, என்னை கட்டுப்படுத்தி விட்டார்கள். நான் சொல்கிறேன், விஜய் விஜய் ப்ரோ ப்ரோ விஜய் அண்ணா கன்ஃபார்ம். சும்மா இருக்கிறேன், நான் இல்லை. விஜய் நம்பி, இதை நம்பி போடுங்க. கடைசி ஆட்டத்தில் விஜய் சகோதரர் என்ன பண்ணார் என்று இந்த தடவை ரிவெஞ்ச் எடுத்து. ஐயோ, இங்கிலீஷ் வருதுடா. அடுத்த அண்ணா அடுத்த உரையாடலில் அவர் அடுத்த உரையாடலில் சூசே வெல்ல அனுப்ப வேண்டும் சகோதரர். முதல் முதல் அது என்னது? உன் கொட்டையை தொலைத்தாரா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கோரவே கோரவே கோட்டை இத பண்ணிடுறேன் இருக்கறலவா? ஐயா
சரி அவருக்கு வந்து ஒரே ஒரு இது கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம் வெளியேற்றினோம். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாமே, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போமே. இல்லை நான் போராட்டம் செய்வேன். நீ கடவுள் என்று யாரை குறிப்பிடுகிறாய்? யார் அந்த கடவுள்? வாங்க அவங்களை அடிக்கலாம். ஃபாண்டம் என்று கூறி மொரட்டு மாடு ஆங்கிலத்தில் பேசிவிட்டார் ஐயா. தமிழ்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாது ஐயா, இரண்டு பேரும் நீங்க அடுத்தே ஆக வேண்டும். தெரியாது யார் அந்த கடவுள். சொல்லுங்க யார் அந்த கடவுள். நான் என்ன சொல்றது, ஃபாண்டம் என்றால் ஆவியுரு, புரிந்து கொள்ளுங்கள். ஆவியுரு பொருள் சங்கத்தின் மேல் பொருள் சங்கமா? தயவு செய்து ஆனந்த் அவர்கள் மேல் போடுங்கள். ஆமான் என்றே தமிழ் தான் ஐயா. கன்ஃபார்ம். நான் இந்த வழக்கை வாபஸ் வாங்குகிறேன். ஆனந்த் அட பாவத்தை ஏமாற நம்மள போட்டீங்க. நீங்க தவறு செய்து விட்டீர்கள். இதான் தெரியாது ஐயா. யார் என்று தெரியுமா அது? ஐயோ ஐயோ ஐயோ, என் சாவுக்கு நானே சங்கு விட்டேனே. தமிழும் வர மாட்டேங்குது, என்ன எலகுனே தெரியல. ஐயா யார் ஐயா அந்த இரண்டாவது கொலைகாரர் காட்டுங்க ஐயா. இவரா? இவரு ரொம்ப பெரிய ஆளாச்சே. என்னதான் நடக்கட்டும், நடக்கட்டுமே. இருட்டினில் நீதி மறையட்டுமே. அழகா பாடுறான், என்ன அழகா பாடுறான் பாருங்க. ஓடி ஓடி ஓடும், ஓடி ஓடி கால்கள் தேயணும். ஐயா எப்படி ஐயா? ஐயையோ நான் இல்லை ஐயா, என்னை கட்டுப்படுத்தி விட்டாங்க. உங்களே கட்டுப்படுத்தி விட்டார்களா? அதான் முதலிலே கூறினார்களாவா, இவர் அடித்தார் அவரை தொடைத்தார் என்று.